ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. மகாராஷ்டிராவில் சிந்துதுர்க் மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜியின் 35 அடி உயர பிரம்மாண்ட சிலை கனமழையுடன் அடித்த சூறை காற்றில் கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது. மகாராஷ்டிராவின் சிந்துதுர்க் மாவட்டத்தில் ராஜ்கோட் கோட்டையில் மன்னர் சத்ரபதி சிவாஜியின் சிலையை 2023 டிசம்பர் 4 கடற்படை தினத்தையொட்டி பிரதமர் மோடி திறந்து வைத்தார். கடந்த 3 நாட்களாக அப்பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் அந்த சிலை கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்தது. சிலை உடைந்ததற்கான காரணத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயந்த் பாட்டீல் கூறுகையில், முறையான பராமரிப்பு இல்லாததால் சிலை இடிந்து விழுந்துள்ளது. இதற்கு மாநில அரசுதான் முழு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இச்சம்பவம் குறித்து பேசிய மகாராஷ்டிரா அமைச்சர் தீபக் கேசர்கர், இந்த சம்பவம் குறித்து எந்த விவரங்களும் என்னிடம் இல்லை, ஆனாலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ரவீந்தர் சவான் இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். அதே இடத்தில் புதிய சிலை அமைக்க உறுதி எடுத்துள்ளோம். பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட இந்த சிலை கடல் கோட்டையை கட்டுவதில் மன்னர் சிவாஜியின் தொலைநோக்கு முயற்சிகளுக்கு மரியாதையாக நிறுவப்பட்டது. இந்த விஷயத்தை விரைவாகவும் திறம்படவும் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்றார்.